வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அன்பர்களே, இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆன்மீக கேள்வி பதில்கள் தான். இந்த பதிவில் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போறோம். நமக்கு இருக்கக்கூடிய கேள்விகள், அதுக்கான விளக்கங்கள், சந்தேகங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அன்பர்கள் கேட்ட எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு பதிவில் அதற்கான முழு விளக்கத்தையும் நம்ம கொடுத்துருக்க போறோம். இதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. கோவில்களில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பூஜை சம்மந்தப்பட்ட குறிப்புகள் மற்றும் வாஸ்து பற்றிய குறிப்புகள், இப்படி பல வகையான விஷயங்களை இந்த ஒரே பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதனால் இந்த வீடியோவை முழுசாக ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான பலன் என்னன்றது, நீங்கள் தேடிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் கூட இதில் வந்து இருக்கலாம். சரி, இப்போ முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சிவன் கோவிலுக்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நந்தி தேவரை கடைசியாகவும் முதல்ல நந்தி தேவரையும் கடைசியாக சண்டிகேஸ்வரையும் வணங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து எப்படி வணங்கணும்னு தெரியாமல் வணங்கிட்டு இருக்கோம். ஆனால் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல நந்தி தேவரையும் கடைசியாக வந்து சண்டிகேஸ்வரன் தான் வணங்கணும். அது ஏன் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். சிவாலயங்களுக்கு செல்பவர்கள் வந்து முதல்ல நந்தி தேவரையும் கடைசியில் சண்டிகேஸ்வரையும் வரையும் வழிபட்டு வந்தால் தான் சிவ பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. சிவ சன்னதிக்குள் நுழையும் முன்பு நந்தீஸ்வரரிடம் அனுமதி பெறும் வகையில் அவரை வணங்கணும். வழிபாட்டிற்கு பின் சந்திசேரிகேஸ்வரி சன்னதி முன் நின்று தீட்சை பெறாதவர்களாக இருந்தாங்கன்னா சிவசிவா அப்படின்னு மட்டும், தீட்சை பெற்றவர்கள்னா ஓம் நமச்சிவாயா என்றும் மூன்று முறை கூறி வணங்க வேண்டும். இவ்வாறு செய்தால்தான் சிவனின் கணக்காளரான சண்டிகேஸ்வரர் சிவாலயம் வந்ததையே பதிவு செய்வார். ஸோ தீட்சை பெற்றவர்கள் என்ன சொல்ல வேண்டிய மந்திரம், ஓம் நமச்சிவாயா. தீட்சை பெறாதவர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் சிவசிவா, மூன்று தடவை சொல்ல வேண்டும். இது வந்து ஒரு முக்கியமான குறிப்பான்கள். ஏன்னா யார் எதை எப்படி சொல்லணும்னு தெரியாமல் நம்ம வந்து இவ்வளோ நாள் உபயோகிச்சுட்டு இருக்கோம். அதுக்காக தான் இந்த குறிப்பை நான் உங்களுக்காக சொல்கிறேன். அடுத்தது, நம்ம அடுத்தது பார்க்க போகிறது, அம்மன் கோவிலில் வந்து வழிபடும் போது மாவு விளக்கு ஏற்றுவாங்க இல்லையா, அது ஏன் அதுக்கு அப்படின்னு கேட்டிருங்கன்னா, அதோடைய தத்துவம் என்ன அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்காக சொல்கிறது என்னென்னா, அம்மன் வந்து பார்த்திங்கன்னா ஒளிமயமானவர்கள், சூரிய பிரகாசம் போன்றவள் அப்படின்னு நம்ம புராணங்களில் சொல்லப்படுது. ஒளியை ஒளியாலேயே வழங்குவது தான் நம்மளுடைய மரபு. நம் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தரக்கூடியவள் நம் அம்மன். அவளை நாம் தினமும் மாவு விளக்கு, எலுமிச்சை, அகல் எந்த வகையிலாவது தீபம் ஏற்றி நீங்கள் அம்மனை வழிபடலாம். அதனால் எதில் ஏற்றணும், இதில் தான் ஏற்றணும் அப்படின்றது கிடையாது. அதனால் நீங்கள் எப்போ வேணால் அதை வந்து நீங்கள் எந்த விளக்கில் வேணால் நீங்கள் ஏற்றலாம். மாலை நேரத்தில் வந்து கோவில் வழிபாடு சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஏன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். மாலை வேளையில் சிவபெருமானை தரிசிப்பது உங்களுக்கு எப்பயுமே அதிக நன்மை தருங்க. சூரியன் மறைகிற வேளையில் ஜீவராசிகள் அனைத்தும் அமைதியாக ஒடுங்குகிறது. இந்நேரமே தான் நாம் சிவனிடத்தில் ஒடுங்க, அதாவது தியானிக்க சரியான நேரமாகும். இந்த காலத்தில் சிவன் எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கிக் கொள்வதால் வேற எந்த சக்திகளும் செயல்படாமல் நிற்கிறது. துர்சக்திகள் எல்லாம் அழிக்கப்படுகின்றது இந்த சமயத்தில் தான். சிவன் ஆனந்தமாக ஆடிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் அவரது திருப்பெயரை சொல்லி நம்ம வணங்கி வழங்கப்பட்டால் நம்ம கிட்ட இருக்க கெட்ட குணங்கள் அனைத்தும் விலகும்ன்றது புராண சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்க ஒரு விஷயம். அதனால் மாலை நேர வழிபாடு மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லணும். சரி, அடுத்தது லட்சுமி குபேர வழிபாடு. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இப்போ ஏன் இப்படி சொல்கிறேன்னு நீங்கள் இதை பண்ணலாம். ஆனால் அதை பற்றி ஒரு சின்ன குறிப்பு தான். இது தீபாவளிக்கு அடுத்த நாளில் வருது தாங்க, லட்சுமி நாளில் லட்சுமி குபேரை நம்ம வழிபடணும். தீபாவளிக்கு மறுநாள் இந்த பூஜை நீங்கள் செய்வது தான் எல்லாருடைய மரப்பாக இருக்குது. அன்றைக்கி இந்த பூஜை அறையை சுத்தம் செஞ்சு அதிக அதில் வந்து பார்த்திங்கன்னா லட்சுமி குபேரர் படம் வச்சு, அல்லதுனா கும்பம் வச்சு, லட்சுமி ஆகாணம் செய்து, ஆவாகாணம் செய்து, தகுந்த அர்ச்சகர்களை கொண்டு பூஜித்து வணங்கி வந்தா, இப்படி செஞ்சதுனால வீட்டில் எப்பொழுதுமே ஐஸ்வர்யம் நிலைந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஐதீகம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அடுத்தது எந்த கிழமையில் என்ன நிற ஆடை அணியலாம் அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதிவு தான் வர்களே இது. ஞாயிற்றுக்கிழமையில் ஆரஞ்சு வண்ண ஆடைகளை, திங்கட்கிழமையில் வெள்ளை நிற ஆடைகளையும், செவ்வாய்க்கிழமையில் நல்ல சிவப்பு வண்ண ஆடைகளையும், புதன்கிழமையன்று பச்சை வண்ண ஆடைகளையும், வியாழக்கிழமையில் பொன்னிற மஞ்சள் ஆடைகளையும், வெள்ளிக்கிழமைகளில் நீலம் கலந்த வெள்ளை நிற ஆடைகளையும், சனிக்கிழமையன்று வெளிர் நிலம் மற்றும் கருப்பு வண்ண ஆடைகளையும் அணிவதால் நவகிரகத்திலிருந்து நமக்கு நல்ல அருளும் நமக்கு பத்திரமாக
நமக்கு வந்து சேரும், நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஓகேங்களா, சிவ தரிசன பலன்கள், அதாவது சிவபெருமானை உருவ வழிபாடு செய்வதை விட லிங்க வழிபாடு செய்வதே சிறந்தது என்று மகாபாரதத்தில் கூறியிருக்காங்க வியாசர். அதனால தான் எல்லா சிவாலயங்களிலுமே லிங்க உருவிலிருந்து நம்ம சிவனை வழிபடுறோம். சிவபெருமான் மலை மீது அமர்ந்து அருள்பாலித்தால் அவர் மேனியில் உள்ள வெப்பத்தை குறைக்க அபிஷேகம் நடத்தப்படுவதாக ஐதீகம். சிவராத்திரி போன்ற முக்கிய நாட்களில் சிவனுக்கு அபிஷேகம் தான் பிரதான நிகழ்ச்சி. குளுமை நிறைந்த வில்வ இலைகளால் அவருக்கு அர்ச்சனை செய்கிறோம். சிவபெருமானை காலையில் தரிசித்தால் பிணிகள் நீங்கும், நண்பகலில் தரிசனம் செய்தால் செல்வம் பெருகும், மாலையில் தரிசனம் செய்தால் பாவம் போகும், அர்த்த சங்கமத்தில் தரிசனம் செய்தால் உங்களுக்கு வந்து முக்தி கிடைக்கும். இதுதான் அன்பர்களே குறிப்பு. சரிங்களா, நட்சத்திர புருஷ விரத முறை அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அதாவது அது இன்னைக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் மூல நட்சத்திரம் திங்கட்கிழமை, தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி நாராயணன். விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று பொழுதும் சாப்பிடாமல் இருப்பது, இரவில் லட்சுமி நாராயணர் கோவிலுக்கு சென்று வழிபடுதல். இந்த விரதம் இருக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் வாழும் பொழுது எந்த விதமான சிரமமும் இல்லாமல் இருக்கும், வைகுண்டத்தை அடைந்த பிறவியற்ற நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நாள் அமைவதும் பார்த்தீங்கன்னா மிக மிக கடினங்க. அவ்வாறு வருமானால் அந்த நாளை மறக்காமல் குறித்து வைத்திருந்து இந்த விரதத்தை நாரதர் அனுஷ்டித்து எல்லா லோகங்களுக்கும் சென்றும் வரும் பாக்கியத்தை பெற்றார். ஸோ அந்த நாளை நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த விரதத்தை நீங்கள் செய்யணுங்க. ஓகேங்களே, அடுத்தது கோவில்களில் தீர்த்தத்தை கொடுக்குறாங்க இல்லையா. வாழ்க்கையில் அடிப்படையை விளக்குவதில் தான் ஆன்மீகத்தின் நோக்கமே. வாழ்வியல் ஆதாரங்களில் தண்ணீருக்கு முக்கிய பங்கு உண்டு. திருக்குறளில் வள்ளுவர் என்ன சொல்லுகின்றார், நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லுவார். கோயிலுக்கு செல்லும் போது நீராடி தூய்மையாக செல்கிறோம், உடல் தூய்மையோடு உள்ள தூய்மையும் பெற வேண்டும் என்ற நோக்கிலே தீர்த்த பிரசாதத்தை கையில் வாங்கி தலையில் தெளித்து வரும் பருவம் நம்ம செய்கிறோம். ஓகேங்களா, அதனால தான் கோயில்களில் தீர்த்தம் கொடுக்கறது அது ஒரு வழக்கமாக வந்து நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஔவையார் சொன்ன ஒரு தொழில் விட்டு இரகசியத்தை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது என்னென்னா ஒழுக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும், ஒழுங்கான நடையே ஒழுக்க நடையாகும், ஒழுக்கம் உங்களுக்கு உயர்வை தரும், ஒழுக்கம் உயிரினும் மேலானது, ஒழுக்கத்துடன் வாழ்ந்தால் சீர்பட வாழலாம், நேர்மையான செயல், நேர்மையான உள்ளம், நேர்மையான பேச்சு, நேர்மையான நடத்தை ஆகியவை மனிதனுக்கு அவசியம். நீ துன்பம் தருபவற்றை நாடக்கூடாது, நைவன நணுகேல் என்று நான் சொல்வது இதைத்தான். நாம் ஒன்றை நாடும் போது அதனால் கேடு வருமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். நாம் தொடங்க நினைக்கும் தொழிலின் தன்மையும் பார்த்து நாம் ஈடுபட வேண்டும். அழிவை தரும் செயல்களை நம்மை ஆட்படுத்தி கொள்ளல் ஆகாது. நலம் தருபவனாக ஆதாயம் அளிப்பவையாக எவை உள்ளனவோ அவற்றையினையே நம்ம ஆடுதல் வேண்டும். ஒவ்வொரு செயலையும் நாம் செய்யும் பொழுது ஆழ்ந்து நிதானித்து செய்ய வேண்டும். அதன் நிறை குறைகள் தெரிந்து நுணுக்கத்தை முழுமையாக அறிந்து பிறகு தனது பலத்தையும் பார்த்து கொண்டு நாம் செய்ய வேண்டும். நமது தொழிலால் நாமும் நைந்து போகக்கூடாது, மற்றவர்களும் பாதிக்கக்கூடாது. இதுவே ஒரு தொழிலில் நீ வெற்றி பெறும் ரகசியம் அப்படின்னு ஔவையார் ஒரு இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது கணவரை திட்டாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில குறிப்புகள் சொல்லப்படுது. ஏன்னா கன்னிப்பெண்கள் சிலர் கணவர் கிடைப்பதற்கு கஷ்டப்படுறாங்க. கடுமையாக இறைவனை வேண்டுவதில் பலனாக இறைவன் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து தருகிறார். ஆனால் தனக்கு ஒரு நல்ல கணவனை அளித்த இறைவனுக்கு எதிரான காரியத்தை சில பெண்கள் செய்கின்றார்கள். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூலி வேலை செய்யுங்க, அவர்களால் மனைவிக்கு எளிய உணவும் உடையும் மட்டும் தர முடியும். உடனே மனைவியிடம் இதுவரை நான் என்னத்தை அனுபவித்தேன், ஒரு நகை உண்டா, சேலை உண்டா, பொழுதுபோக்கு உண்டா என்ன புலம்பார் ஆரம்பிச்சிடுறாங்க. இருப்பதை கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இறைவனை எந்த அளவுக்கு நம்மளை நல்ல விதமாக வைத்திருக்கிறார்கள் என்று நாம் நினைக்க வேண்டும். அவள் இருந்த ஏழ்மை நிலைக்கு கடவுள் அவளுக்கு கணவனை கொடுத்ததே பெரிய விஷயம். அந்த நன்றியை மறந்துவிட்டு இருப்பதை கொண்டு வாழ தெரியாமல் கணவரை துச்சமாக பேசும் பெண்கள் மாற வேண்டும் என்பதுதான் இறைவனின் விருப்பம். அடுத்தது நவகிரக வழிபாடு. ஆரோக்கியம் பெற சூரியனையும், புகழ் பெற சந்திரனையும், செல்வ வளம் பெற செவ்வாயும், அறிவு பெற புதனையும், ஞானம் பெற வியாழனையும், அழகு மற்றும் நாவன்மை பெற வள்ளியையும்,
வெள்ளியையும், சந்தோஷம் மற்றும் ஆயுள் பெற சனீஸ்வரனையும், எதிர்பயம் நீங்க ராகுவையும், குலம் அபிவிருத்திய கேதுமையும் வணங்க வேண்டும் அப்படின்னு சாஸ்திரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. நடராஜர் படம் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை வைக்கும் தசை இது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மற்ற எல்லா சுவாமி படத்தையும் கிழக்கு நோக்கி வைக்க வேண்டும்ங்க, ஆனால் நடராஜர் படத்தை மட்டும் தெற்கு நோக்கி நாம் அமைக்க வேண்டும். யமனையும் வென்றவர் என்பதை குறிக்கும் வகையில் தெற்கு நோக்கி நடராஜர் படத்தை பொதுவாக வைப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதுக்காக இந்த விஷயத்த நான் உங்களுக்காக சொல்கிறேன். அடுத்தது வந்து எந்த மாதத்தில் குடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆடி திங்களில் ராவணன் பட்டதும், மார்கழியில் மகாபாரத யுத்தம் நடந்ததும், புரட்டாசியின் இரணியன் மாண்டதும், பிரமன் பங்குனியில் முடியற்றதுமாகுமே. அதனால் இந்த மாதங்களை தவிர மற்ற மாதங்களில் குடி போவது நன்று அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நண்பர்களே, இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது, மகாகணபதிக்கு உகந்த மலர்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனை முகனுக்கு அருகை போலவை பிடித்தமானவை என்று 21 மலர்களை சொல்கிறது கணபதி பூஜா மந்திரம். அந்த பூக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புன்னை, மந்தாரை, மகிழம்பூ, பாதிரி, தும்பை, ஊமத்தை, சம்பங்கி, மாம்பூ, தாழம்பூ, முல்லை, கொன்றை, எருக்கு, செங்கழுநீர், செவ்வரளி, வில்வம், அரளி, குருந்தை, பவளமல்லி, ஜாதிமல்லி, மாதுளம்பூ, கண்டங்கத்திரி பூ ஆகியவை. இந்த 21 வகையான பூவும் மகாகணபதிக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் இதை நீங்கள் இதில் எந்த மலர் கிடைச்சாலும் நீங்கள் விநாயகருக்கு படைக்கலாம். வீட்டில் வந்து கோமுகன் நீர் தெளிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோயில்களில் மூலஸ்தானத்தில் இருந்து வெளிவரும் அபிஷேக தீர்த்தத்திற்கு கோமுக நீர் அப்படின்னு ஒரு பேர் உண்டுங்க. இறைவனின் உடலில் பட்ட அபிஷேக நீர் தங்கள் மீதும் படும் வகையில் 1000 தேவகதைகள் இதில் இருப்பதாக சொல்லப்படுது. வைகாசி விசாக தினத்திலும் கோமுக நீரை வீட்டிலும் வியாபார தலங்களிலும் தெளித்து வழிபாடு செய்தால் நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. சங்கராஜ சதுர்த்தி என்றால் என்ன, அது எதற்காக நடத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவாலயங்களில் பிரதோஷ வழிபாடுகள் நடப்பது போல் விநாயகர் கோவிலில் சங்கடகர சதுர்த்தி விரதம் அனுஷ்டிக்கிறாங்க. திருமணை தர நீங்க, தோஷங்கள் தீர, குழந்தை செல்வம் கிடைக்க, கடன் தொல்லை தீர, வேலை வாய்ப்பு கிடைக்க இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவர்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குளிகை நேரத்தில் என்னென்ன காரியங்களை நாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு காலத்திலும் யமகண்டத்திலும் சுப நிகழ்ச்சிகளை செய்வதில்லை என்பது எல்லோருக்குமே தெரியும். அதே மாதிரி பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள குளிகை நேரத்தில் என்ன செய்யக்கூடாது தெரியுமா, அசுப காரியங்களான சிரார்த்தம் போன்றவை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, திருநீர் 4 வகைப்படுதுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல்பம், அணுகல்பம், உபகல்பம், அகல்பம். கன்று குட்டியுடன் உள்ள தூய பசுவின் சாணத்தை தாமரைகளில் தாங்கி எடுத்து அதனை பஞ்சபிரம்ம மந்திரங்கள் போத அக்னி இட்டு இருப்பதன் மூலம் கிடைப்பது தான் கல்பம். தோட்டம் காடுகளில் மேயும் பசுக்களின் சாணத்தை அக்னியில் இருப்பதன் மூலம் கிடைப்பது தான் அணுகல்பம். பசுக்கள் தங்கியிருக்கும் இடம் மற்றும் தொழுவத்திற்கிருந்து எடுக்கப்பட்ட சாணத்தை அக்னியில் எரித்து அதன் மூலமாக இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா உபகல்பம். அகல்பம்னா பசு பல பசுக்களின் சாணத்தை ஒன்றாக்கி முறையாக மந்திரங்கள் ஓதாமல் நெருப்பில் எரித்து கிடைப்பது தான் அகல்பம். ஸோ இப்படி 4 வகையான திருநீர் வந்து இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. அடுத்தது, சரபேஸ்வர் படத்தை வந்து வீட்டில் வைக்கலாமா அப்படின்னு சில பேர் கேட்டிருக்காங்க. அதுக்காக சரபேஸ்வரர் வந்து பார்த்தீங்கன்னா உக்கிரமான தோற்றம் கொண்டவராக இருப்பதால் அவரது பட்டத்தை வீட்டில் வைக்க தயங்குகின்றனர் மக்கள். இது தவறான கருத்து. சரபேஸ்வரர் கோயில்கள் மிகச்சிலவே தமிழகத்தில் உள்ளன. தஞ்சாவூரில் மாவட்டத்தில் திருப்புவனம், இதே மாவட்டத்தில் துக்காட்சி என்ற கிராமத்தில் உள்ள சிவன் கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், திருவண்ணாமலை, சிதம்பரம், கங்கை கொண்ட சோழபுரம் தலங்களில் உள்ள தூண்கள் மட்டுமே, சில இடங்களில் மட்டுமே இவரை நாம் பார்க்க முடியும். எனவே இங்கு செல்ல முடியாதவர்கள் படத்தை பூஜைகள் வைத்து வணங்க வேண்டும். வழிபடும் நாட்களில் மட்டும் வெளியே எடுத்து நைவேத்தியம் படைத்து வணங்கி குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும்.
சரபீஸ்வரருக்கு ஏற்ற நிவேதனம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம். இவரை வழிபட்டால் சிவன், சக்தி, விஷ்ணு ஆகியோரை வழிபட்ட மூன்று பிரிவு வழிபட்ட பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பிரத்யங்கார தேவி வழிபாடு. சிவபெருமான் நாராயணின் அவதார மரண அவதாரமான நரசிம்ம வடிவத்தின் கோபத்தை தணிக்க சரபேஸ்வரராக வடிவெடுத்தார். அதுதான் முன்னாடி பார்த்தோம். இந்த கோபக்காரருக்கும் இரண்டு மனைவிகள் அமைந்தனர். சக்தி எல்லாரிலும் உயர்ந்தவள். சரபேஸ்வரர் கடும் கோபரர் என்பதாலோ என்னவோ இவருக்கு பிரத்யங்கார தேவியாகவும் சூலினியாகவும் இரு மனைவிகளாக சக்தி தேவி வடிவெடுத்தார். பிரத்யங்காராவுக்கு 1000 முகங்கள், 2000 கைகள் இருந்தன. இத்தனையும் பக்தர்களுக்கு சேவை செய்வதற்கே. மேலும் மனிதன் 2 கைகளை கொண்டு 2000 நற்காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக இவ்வாறு அவளது வடிவம் அமைந்து இவளை வணங்கினால் சேவை மனப்பான்மை ஏற்படும் அப்படின்னு தைரியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. சரபேஸ்வரரின் மற்றொரு தேவியான சூலினியை துர்கை. இவள் நமக்கு ஏற்படும் எல்லா ஆபத்துகளிலிருந்து நம்மை பாதுகாப்பவள். அறியாமை என்ற அஞ்ஞானத்தை அழித்து தன்னைத்தானே உணரும் மெய்ஞானத்தை தருபவள். தன்னை சரணடைந்தவர்களை கவசம் போல் நின்று பாதுகாப்பாள் இந்த சூழல். ஓகேங்களா? அடுத்தது நண்பர்களே, அதிகாலையில் நம்ம தூங்கி எந்திரிச்சு வீட்டு கதவை நாம் திறப்போம் இல்லையா? அப்படி வீட்டு கதவை நாம் திறக்கும் போது நாம் என்ன சொல்ல வேண்டும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம சொல்ல பார்க்கலாம். அதிகாலையில் பெண்கள் வீட்டு கதவை திறக்கும் பொழுது 8 லட்சுமிகளையும் திருநாமங்களையும் உச்சரிக்க வேண்டும். அப்படி உச்சரித்தால் 8 வகை லட்சுமியும் இல்லம் தேடி வந்து ஏராளமான செல்வத்தை வழங்கும். பணக்கவலை மற்றும் பண பற்றாக்குறை ஏற்படாது. அதே போல கடை மற்றும் தொழில் நிலையங்களை திறக்கும் பொழுதும் அஷ்டலட்சுமியின் பெயரை உச்சரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் வியாபாரம் உங்களுக்கு விருத்தியாகும். அடுத்த நண்பர்களே, எல்லாம் அதாவது முருகனை வந்து 6 முகம் என்று அழைப்பார்கள். இவரை குமாரனாய நம்ம என்று சொல்லி நாம் வணங்க வேண்டும். குமரனாய நம அப்படின்னு சொல்லி நம்ம வணங்க வேண்டும். இந்த மந்திரத்தின் எழுத்துக்கள் 6. சரவணபவ என்ற திருமந்திரமும் 6 எழுத்து உடையது. இதை 6 எழுத்து அடக்கிய அருமறை என்கிறார் நக்கீரர். இவர் சிவனுடைய நெற்றுக்களிலிருந்து புறப்பட்டு அவதரித்த போது எழுந்த பொறிகளின் எண்ணிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா 6. முருகனின் முகமும் 6 தான். முருகன் கோவில் கொழுவிற்றிருக்கும் சன்னதிகளின் மேல் பகுதி அறுகோணம் உடையதாக இருக்கும். முருகன் தமிழகத்தில் மிக முக்கியமாக குடியிருந்த தலங்கள் 6 தான். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை ஆகியவை அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 6 தான் அப்படின்றதான் இதுக்கு வந்து நம்ம சொல்கிறது. அடுத்தது நம்ம என்னென்ன காணிக்கை கொடுக்குறோம், அதுக்கான பலன்கள் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஆடை வந்து நம்ம காணிக்கை கொடுக்கும்போது தெய்வங்களுக்கு அளிக்கப்படும் புடவை, வஸ்திரம் போன்றவை குலதெய்வ தோஷத்தை நீக்கும். எண்ணியது கைகூடும், கடன் தொல்லை நீங்கும். அதாவது உன்னர் கோயிலுக்கு நீங்கள் எண்ணெய் தானம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து மனையில் உள்ள அனைத்து தோஷங்களையும் போக்கும், மனக்குழப்பங்களையும் நீக்கும், தெளிவான எதிர்காலத்திற்கு வழிகாட்டும், பகைவர்களின் தொல்லையிலிருந்து உங்களை காப்பாற்றும், இல்லத்தை தெய்வீக கலையுடன் விளங்க செய்யும். அன்னதானத்தை நீங்கள் அது காணிக்கையாக செய்யும் போது இப்பிறவிலேயே பலன் தரும். மூதாதையர் வழிவந்த பாவங்களை நீக்கி சந்ததிகளின் எதிர்காலத்தை சிறப்புறச் செய்யும். குடும்பத்தின் அமைதியையும் சாந்தியையும் கொடுக்கும். வளமான முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் இந்த அன்னதானம். அடுத்தது உற்சவமூர்த்தியின் சிறப்பு என்னென்ன பார்த்தோம். பொதுவாக கோவில்களில் திருவிழாவின் போது பார்த்தீங்கன்னா மூலவரை விட உற்சவமூர்த்தி தான் முக்கியம் தரப்படும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் கல்லாநகர் போன்ற சில கோவில்களில் மூலவரை விட உற்சவமூர்த்தி பிரசித்தி பெற்றவராக இருப்பார். அவரது பெயராலேயே அக்கோயிலும் அழைக்கப்படும். கோயிலில் இருக்கும் மூலவர் வேர் போன்றவர் ஆவார். உற்சவர் அம்மரத்தில் காய்க்கும் மலர் காய்கனிகளை போன்றவர். வேரை எடுத்து விட்டால் மரம் இருப்பதில்லை, ஆனால் காய்கனிகளை பறித்தால் அவை எப்போதும் நமக்கு பயன் தந்து கொண்டு தான் இருக்கும். இதை போலத்தான் இறைவன் தனது அம்சமான உற்சவர் வடிவில் வீதிகளில் உயர்ந்து வந்து நமக்காக நன்மை பயக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியுது. அதனால தான் உற்சவமூர்த்தி கூட சிறப்பாக சொல்லப்படுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செல்வ வளம் தரும் கருட பகவான். கருடனை வந்து செல்வத்தின் சின்னமாக கருதுகிறாங்க. அது கூர்மையான பார்வை கொண்டது. எவ்வளவு உயர்த்தி பிறந்தாலும் கீழே உழவும் மற்றும் வஸ்துக்கள் அதன் பார்வைக்கு தெரியும். தொலைநோக்கு பார்வை கொண்டது அது. மனிதன் தன் வாழ்வை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திட்டங்களை வைத்திருக்க வேண்டும்.
ஒரு ஆட்டுக்கு குளிக்க சென்றால் அதனுள் கழிவுகளை போட்டு நிரப்பக்கூடாது. எதிர்காலத்தில் தனது சன்னதியும் அதே ஆற்றை பயன்படுத்த வேண்டுமே என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். இவ்வாறு தொலைநோக்கு நோக்கின்றி இஷ்டத்திற்கு நடந்தால் இறைவனின் கோபத்திற்கு ஆளாக நேரும். காக்கும் கடவுள் நம்மை தண்டித்துவிடும். இதை உணர்த்தும் வகையில்தான் கூர்விய பார்வையுடன் கருடனை வாகனமாக கொண்டுள்ளார் திருமாலன். மேலும் கருடன் பார்வைப்பட்டால் உடலில் உள்ள விஷக்கிருமிகள் அழிந்துவிடும், நோயற்ற வாழ்வு நமக்கு கிட்டும். நோயில்லாதவர் உலகின் பெரிய பணக்காரராகிறார். எனவே செல்வத்தின் சின்னமான கருடன் கருதப்படுகிறது. அடுத்து, முருகன் மயிலை தன் வாகனமாக கொண்டது ஏன் தெரியுமா அப்படின்ற விஷயத்தை இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். மயில் தோகை விரித்தாடுகிறது என்றால் மழை வரப்போகிறது என பொருள். மழை பொழிந்தால் உலகம் செழிக்கும். அது மட்டுமல்ல, அது தோகை விரித்தாடும் போது இறைவனே எல்லாமும் என்ற பொருளுடைய ஓங்கார வடிவம் தோன்றும். ஓம் முருகா என்றாலே எல்லாம் முருகன் என்று பொருள்படும். மேலும் மயில் இறகு நோய் போக்கக்கூடியது. இதை கொண்டு புண்பட்ட இடத்தை வருடினால் சுகம் ஏற்படும், அது சாதுவானது. இந்த மயில் சூரனின் ஒரு பகுதி. முருகன் அசுரகுணம் கொண்டவரையும் திருத்துவாரை தவிர அழிக்க மாட்டார். மனைவியை துன்புறுத்தும் அசுரர்கள் அநேகம் பேர் நாட்டில் உள்ளனர். இந்த அசுரர்களை திருத்த பெண்கள் மயில் மீது அமர்ந்த முருகனை உளமாக தரிசித்து கணவரின் அசுரகுணம் மாற பிரார்த்திக்க வேண்டும். அப்படி செய்தால் நிச்சயம் அவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை. இந்து குடும்பங்களில் பொதுவாக பார்த்தீங்கன்னா விளக்கேற்றதல் என்பது ஒரு சம்பிரதாயம் நடந்துட்டு இருக்கு இல்லையா. வீட்டுக்கு வந்த மருமகளை விளக்கேற்ற வந்தவள் என்றும் வாரிசுகளை குலவிளக்கு என்றும் நம்ம சொல்றோம். இன்னும் விளக்கு இடம்பெறாத சடங்குகளே நம்ம கூடாது கிடையாதுன்னு கூட நம்ம சொல்லலாம். விளக்கேற்றுவதற்கு உரிய நேரம், திசை, நோக்கம் என்ற மூன்று நோக்கம் முறை பலவிதமான விஷயங்களையும் விளக்கேற்றும் போது நாம் ஊன்றி கவனிக்கிறோம். விளக்குகள் எப்படி இருக்க வேண்டும்? விளக்குகள் பஞ்சலோக விளக்கு, வெள்ளி விளக்கு, காமாட்சியம்மன் விளக்கு, சரவிளக்கு, தூண்டாமணி விளக்கு, பாவை விளக்கு, குத்து விளக்கு, கொடி விளக்கு, அகல் விளக்கு என்று பல வகைப்படும். இவற்றில் வீட்டில் ஏற்றும் விளக்கு என்பதில் குத்து விளக்காக இருக்கலாம். இது ஐந்து முகம் கொண்டதாக இருக்கும். ஒரு முகம் இருந்துச்சுன்னா மத்தி முகங்க, இரண்டு முகம் ஏற்றினீங்கன்னா குடும்ப ஒற்றுமை ஓங்கும், மூன்று முகம் ஏற்றினால் புத்திர சுகம் கிடைக்கும், நான்கு முகம் ஏற்றினால் மாடு மனை வளம் சேரும், ஐந்து முகம் ஏற்றினால் செல்வத்தை பெருக்கும். விளக்கில் இடக்கூடிய திருவகைகள் விசேஷமாக இருக்குது இல்லையா. பஞ்சால் திரியிடுவது சிறந்த பலன் தரும் உங்களுக்கு. எப்பவுமே தாமரத்தண்டில வந்து நாரை சேகரித்து திருச்சி ஏற்றினீங்கன்னா அதனால் தெய்வ குற்றங்கள், செய்வினை கோளாறுகள், காத்துக்கருப்பு சேஷ்டைகள் அடங்கும். செல்வம் பெருக வெள்ளறுக்கப்பட்டையை திரியாக வச்சு நமது விளக்கத்து வந்தால் அது நமக்கு செல்வம் பெருகும். சிவப்பு நிற தொண்ட புது துணியை கிழித்து திரியாகி ஏற்றிங்கன்னா தடைப்பட்ட திருமணம் நடைபெறும்டன் புத்திர பேரும் நமக்கு வாய்க்கும். மஞ்சள் நிறம் கொண்ட திரி என்றால் அம்பாள் அருள் நமக்கு கிடைக்கும், மனோவசியம் நமக்கு நம்ம அகலும். தெற்கு திசை தவிர வேறு எந்த திசை நோக்கியும் நம்ம விளக்கு ஏற்றலாங்க. ஓகேங்களா. அறிவு வளர்ச்சிக்கும் செல்வத்திற்கும் திருமண தடை நீங்கவும் விளக்கை வடக்கு திசை நோக்கி நீங்கள் ஏற்ற வேண்டும். கிழக்கு திசை நோக்கி ஏற்றுவதன் போது துயரங்கள் விலகும். வேப்பை எண்ணெய், இலுப்பை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய், விளக்கெண்ணெய் சேர்த்து விளக்கேற்று பூஜை செய்பவர் இல்லத்தில் தேவியினுடைய அருள் கல்வி கூடி வரும். நல்லெண்ணெயை எல்லா தெய்வங்களுக்கும் விளக்கேற்ற நம்ம பயன்படுத்தலாம், எல்லா நேரங்களிலும் பயன்படுத்தலாம். ஆனால் கடலெண்ணெய் மட்டும் பயன்படுத்தவே கூடாது என்பவர்களே நோட் பண்ணிக்கோங்க. மாலையிலும் காலையிலும் விளக்கேற்றி பூஜை செய்வது இந்துக்களின் வழக்கம். அது இல்லாவிட்டால் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது பூஜை செய்வதன் நலம் விளைவிக்கும். மனதில் அமைதியும் அன்றைய பணிகளை நலமாக செய்வோம் அல்லது செய்யப்போகிறோம் என்ற நம்பிக்கையும் நமக்கு தரும். அன்பர்களே, கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 குறிப்புகள் மேலே 20 குறிப்புகள் கிட்டே நம்ம சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். இந்த குறிப்புகள் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப அடிப்படையான தேவைகள், நமக்குள்ளே ஏற்பட்டக்கூடிய சந்தேகங்கள், இதை பல பேருக்கு பலன் நினச்சிருக்கோம்னு நம்புகிறேன். இது போன்ற குறிப்புகள் தொடர்ந்து நம்ம பதிவில் நம்ம கொடுத்துட்டே இருப்போம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணாதவங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய் சிவாய.